விருத்தாச்சலத்தில் மேற்கூரையை உடைத்து இரண்டு கடைகளில் ரூபாய் 28,000 பணம் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் கொள்ளை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி சாலையைச் சேர்ந்தவர் முகமது இப்ராஹிம். இவருக்கு வயது 50. இவர் ஜோதி பர்னிச்சர் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். இன்று காலையில் வந்து பார்த்தபோது அவரது கடையில் இருந்த சிசிடிவி கேமரா, ஹார்ட் டிஸ்க் மற்றும் கல்லா பெட்டியை உடைத்து ரூபாய் 3,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. முன்பக்க பூட்டை உடைக்காமல் உள்ளே வந்து எப்படி திருட்டு சம்பவம் நடந்தது என தெரியாமல் அதிர்ச்சியடைந்த அவர், மேல்தளத்திற்கு சென்று பார்த்தபோது மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அறிந்த விருத்தாச்சலம் உதவி போலீஸ் சூப்பிரண்ட் அங்கித் ஜெயின், இன்ஸ்பெக்டர் முருகேசன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த கடையின் அருகில் இருந்த மகளிர் ஆடையகம் வைத்துள்ள பாஸ்கர் என்பவரின் கடையிலும் மேற்கூரையை உடைத்துவிட்டு உள்ளே இறங்கிய மர்மநபர்கள் கடையில் இருந்த ரூபாய் 25,000 ரொக்க பணம் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். சிசிடிவி ஹார்ட் டிஸ்குகளையும் சேதப்படுத்தி எடுத்துச் சென்றதால் மர்ம நபர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை பறிமுதல் செய்து அதில் மர்ம நபர்கள் யாரேனும் கொள்ளையடித்துவிட்டு செல்கின்றனரா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த அக்டோபர் 14 தேதி விருத்தாச்சலம் ஆலடி சாலையில் அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடையில் 20,000 பணம், 13 ஆண்ட்ராய்டு போன்கள், சார்ஜர்கள் உள்ளிட்ட 2,00,000 மதிப்பிலான பணம், செல்போன் கொள்ளை போனது. விருத்தாச்சலம் ஆலடி சாலையில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடந்து வருவது அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.